தமிழ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் குப்த பேரரசை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த வீடியோவில் மௌரிய பேரரசுக்கு அப்புறம் வட இந்தியாவை ஆட்சி பண்ண சின்ன சின்ன சிற்றரசுகளை பற்றி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி செவன் பிசி கிட்ட கடைசி மௌரிய பேரரசரான விரகதத்தர குன்னு சுங்கா டைனாசிட்டியை புஷ்யமித்ர சுங்கா நிறுவனாரு அதுக்கப்புறம் கான்வா இண்டோ கிரீக்ஸ் பஹலவாஸ் ஷாகாஸ் குஷனானு குறிப்பிடத்தக்க சில ராஜ்யங்கள் நார்த் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது இப்படி மௌரிய பேரரசுக்கு அப்புறமும் குப்த பேரரசுக்கு முன்னாடியும் ஆட்சி செஞ்ச சில ராஜ்யங்களை பற்றி தான் போஸ்ட் மௌரியாஸில் நாம் பார்த்தோம் நிறைய அரசர்கள் நிறைய ராஜ்யங்கள் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான அதாவது இம்பார்ட்டண்ட் ரூலர்ஸ் அண்ட் டைனஸ்டி பற்றி தான் நாம் போன வீடியோவில் பார்த்தோம் கனிஷ்கருக்கு அப்புறம் குஷன பேரரசு வீழ்ச்சியின் பக்கம் போயிட்டு இருந்தது குஷன பேரரசோட கடைசி அரசனான வசுதேவரை ஸ்ரீகுப்தான்ற என்ற ஒரு வைஷ்யா அதாவது வணிகர் இனத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அவரோட ட்ரேடிங் ஆர்மியை பயன்படுத்தி குஷண பேரரசை வீழ்த்தி குப்த பேரரசை நிறுவுறாரு அப்படி நிறுவப்பட்ட குப்த பேரரசோட தலைநகரமாக பாடலிபுத்ரா விளங்கியிருக்கு இவங்க ஒரு ஹிந்து வைஷ்யாசாக இருந்திருக்காங்க இவங்க ஹிந்துவில் வைஷ்ணவிசம் அதாவது விஷ்ணுவை வழிபடுற இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க இவங்க பேசுன மொழி சமஸ்கிருதம் குப்தாச பத்தின லிட்ரரி சோர்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா பதினெட்டு இந்து புராணங்களில் சில புராணங்களில் குப்த அரசர்களை பற்றியான குறிப்புகள் எழுதியிருக்காங்க அடுத்ததா காளிதாசரோட மாளவிகா அக்னிமித்ரம் மேகதூதம் அபிஞான சகுந்தலம் குமார சம்பவம் போன்ற சில படைப்புகள் இலக்கியங்கள் மூலயமாவும் குப்தர்களை பற்றியான விவரங்கள் நம்ம அறியலாம் அடுத்ததா விசாகர் தத்தரோட முத்ராட்சஷா தேவி சந்திரகுப்தம் மூலியமாகவும் நம்ம குப்தர்களோட வரலாறு அறியலாம் இது மட்டும் இல்லாமல் சுஷ்ருட்டாவோட சுஷ்ருதா சமிதா தன்வந்திரியோட தன்வந்திரி சமிதா ஆரிய பட்டாவோட ஆரிய பட்டியம் ஃபாஹேனோட ரெக்கார்ட்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தி வெஸ்ட் அப்படின்ற சில நூல்கள் மூலயமாகவும் நாம் குப்தர்களோட வரலாற தெரிஞ்சிக்க முடியும் இலக்கிய சான்றுகள் இல்லாமல் வேறு என்னென்ன சோர்ஸஸில் குப்தர்களை பற்றி நர்த நர்திர்த்தி பிரகஸ்பத் ஸ்மிருதி கமண்டகா மூலயமா குப்த பேரரசோட அரசியல் முறை பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக சமுத்திரகுப்தர் பற்றியும் மெஹரோலி அயன் பில்லர் மூலயமா இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றியும் உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் பூனா காப்பர் பிளேட்ஸ் மூலியமாகவும் குப்தர்களோட வரலாறை நாம் தெரிஞ்சிக்க முடியுது அதெலாம் மட்டும் இல்லாமல் நுமிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லப்பட்ட காயின் ஸ்டெடி அதாவது குப்தர்கள் வெளியிட்ட ஆணையங்கள் மூலமாகவும் அரசரை பற்றியும் அவங்க ஆட்சி செஞ்ச வருஷத்தை பற்றியுமே நாம் தெரிஞ்சிக்க முடியும் குப்த பேரரசன் நிறுவன ஸ்ரீகுப்தாலேருந்து சந்திரகுப்தா சமுத்திரகுப்தா ராமகுப்தா ரெண்டாம் சந்திரகுப்தா குமாரகுப்தா ஸ்கந்தகுப்தா குப்தா வரைக்கும் ரொம்ப முக்கியமான அரசர்கள்னு நாம் குறிப்பிடலாம் இவங்க எல்லாரையும் இயர்லி குப்தாசனோ இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்கள லேட்டர் குப்தாஸ்னு குறிப்பிடுறாங்க இயர்லி குப்தா காலத்தில் வளர்ச்சி இருந்த குப்த பேரரசு லேட்டர் குப்தா காலத்துக்கு அப்புறம் வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிது சரி அடுத்ததாக சில முக்கியமான குப்த பேரரசர்களை பற்றி பார்க்கலாம் முதலாவதா குப்த பேரரசர் நிறுவன ஸ்ரீகுப்தர் இவர் பிறப்பால் ஒரு வைஷ்யர் இவர் கடைசி குஷன அரசரான வாசுதேவரை வீழ்த்தி குப்த பேரரசர் நிறுவனாரு இவருக்கு அடுத்ததாக இவரோட மகனான கடோஜ் கஜன் ஆட்சிக்கு வராரு இவங்க ரெண்டு பேரும் முறையான ஆட்சி செலுத்துனாங்களா எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற எந்த ஒரு வரலாற்று ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கல இவங்களுக்கு மகாராஜான்ற பட்டம் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் கடோட்கஜனோட மகனான சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு சந்திரகுப்தரையும் சந்திரகுப்த மௌரியரையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் வெறும் சந்திரகுப்தான்னு இருந்தால் அவர் குப்த பேரரசை சேர்ந்தவர் சந்திரகுப்த மௌரியான்னு இருந்தால் அவர் மௌரிய பேரரசை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கால இடைவேளை குறைஞ்சது ஒரு ஐநூற்றம்பதுலேருந்து அறநூறு வருஷம் இருக்கும் முதலாம் சந்திரகுப்தரான இவர் தான் குப்த பேரரசோட ரியல் ஃபவுண்டர் அதாவது உண்மையான நிறுவனர்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ்லாம் கருதுறாங்க அதுக்கு காரணம் இவரோட ப்ராப்பரான ஆட்சி முறை தான் இவர் லிச்சவியோட இளவரசியான குமாரதேவியை மணந்துடுறாரு இந்த குமாரதேவி ஒரு ஷத்திரிய பெண் இது மூலயமா சந்திரகுப்தர் அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிறாரு இவரோட படையெடுப்புகள் பற்றிலாம் மெஹ்ரோலி அயன் பில்லர் இன்ஸ்க்ரிப்ஷன் தெரிவிக்குது சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வந்த முந்நூற்றி இருபதாம் ஆண்டு தான் குப்த ஈரான்னு குறிப்பிடுறாங்க சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட மகனான சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு குப்த பேரரசர்களே மிகச்சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் தான் அவர் புலவர்களையும் சான்றோர்களையும் ஆதரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத மொழி கற்றுக்கிறதுக்கும் அதில் இலக்கியங்கள் படைக்கிறதுக்கும் நிறைய ஊக்கம் அளிச்சிருக்காரு இவர் கவிதை வரிகளை அழகாக படைக்கிறதுனால இவரை கவிராஜான்னு கூட அழைச்சிருக்காங்க இவரோட அரசவையில் வாழ்ந்த ஹரிசேனான்ற ஒரு புலவர் சமுத்திரகுப்தரோட ஆட்சியை பற்றி அலகாவத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டிருக்காரு சமுத்திரகுப்தருக்கு ராமகுப்தா சந்திரகுப்தான்னு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க இந்த சந்திரகுப்தா ஒன் சந்திரகுப்தா டூ சந்திரகுப்தா த்ரீ அப்படின்ற மார்க்கிங்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்களோட கன்வீனியன்ஸுக்காக தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க இரண்டாம் சந்திரகுப்தரோட உண்மையான பேர் சந்திரகுப்தர் தான் முதலாம் சந்திரகுப்தர்டேந்து அடையாளப்படுத்துறதுக்காக தான் இவரோட பேரை இரண்டாம் சந்திரகுப்தர்னு குறிப்பிட்ருக்கோம் அடுத்ததாக சமுத்திரகுப்தரோட மிலிட்ரி கேம்பெயின் பற்றி பார்க்கலாம் சமுத்திரகுப்தர் முதல்ல வட இந்தியாவை சேர்ந்த சில சிற்றரசர்களை வீழ்த்தி குப்த பேரரச விரிவுபடுத்துகிறாரு இதை ஆரிய சொல்கிறாங்க அடுத்ததாக வட இந்தியாவிலேயும் மத்திய இந்தியாவிலையும் சில அரசர்களை வீழ்த்துறாரு இதை அட்டவிகா ராஜ்யான்னு குறிப்பிடுறாங்க அடுத்ததாக தென்னிந்தியாவில் சில அரசர்களை வீழ்த்துறாரு இதை திராவிட வருதான்னு குறிப்பிடுறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குப்த பேரரசோட எல்லையை விரிவுபடுத்துறதுக்கு காரணமாக சமுத்திரகுப்தர் அமைஞ்சார் இப்படி தன்னோட எல்லையை விரிவுபடுத்திட்டு சமுத்திரகுப்தர் அஸ்வமிதா யாக பண்ணதாகவும் சில குறிப்புகள் இருக்குது சமுத்திரகுப்தருக்கு அப்புறமா அவரோட மூர்த்த மகனான ராமகுப்தர் ஆட்சிக்கு வர்றாரு இவர் துருவாதேவின்ற ஒரு பெண்ணை மணக்கிறாரு அந்த பெண்ணை சூதாட்டத்தில் சாக்காசை சேர்ந்த ஒரு தலைவர்கிட்ட இழக்கிறாரு அதுக்கப்புறமா ராமகுப்தாவை இரண்டாம் சந்திரகுப்தர் கொன்று இவர் அரசராக முடி சுட்டிக்கிறார் அரசர் ஆனதுக்கப்புறம் துருவாதேவியே மணந்துக்கிறாரு இதை பற்றின குறிப்பை தான் விசாகதத்தை தேவி சந்திரகுப்தம்ன்ற அவரோட படைப்பில் எழுதியிருக்காரு கொஞ்ச நாளே ஆட்சி பண்ண ராமகுப்தருக்கு அப்புறமா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு இவரும் சமுத்திரகுப்தர் மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்டு தான் இவரோட ஆட்சியிலையும் குப்த பேரரசு தன்னோட எல்லையை விரிவுபடுத்திகிட்டே தான் இருந்தது இரண்டாம் சந்திரகுப்தர் வெஸ்டர்ன் சாக்காஸை எதிர்த்து அவங்கள வீழ்த்தி தன்னோட எல்லையை இன்றைக்கி இருக்கிற குஜராத் ராஜஸ்தான் வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு இந்த போரோட முடிவில் இவரோட ஆளுகைக்கு கீழே நிறையா துறைமுகங்களும் கிடைக்கிது குறிப்பாக புரோச் சோப்பர்னா காம்பே அப்படின்ற துறைமுகங்கள்லாம் இரண்டாம் சந்திரகுப்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுனால நிறையா ட்ரேட் அதாவது வணிகம் இவரால் அதிகமாக பண்ண முடிஞ்சுது இது மட்டும் இல்லாமல் மத்திய இந்தியாவில் இருக்கிற உஜ்ஜைன் என்ற நகரம் ஒரு முக்கியமான கமர்ஷியல் சிட்டி அதாவது வணிக நகரமாக மாறுது இந்த உஜ்ஜைன் நகரத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற அரசர்களை விக்ரமாதித்யான்னு அழைப்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தரும் விக்ரமாதித்யான் என்ற பட்டத்தை ஏற்றுக்கிட்டு விக்ரமா எரான்ற ஒரு புதிய இராவையும் தொடங்கி வைக்கிறாரு இரண்டாம் சந்திரகுப்தர் அவரோட மகளான பிரபாவதி குப்தாவை வாக்க டாக்காவை சேர்ந்த ஒரு அரசனான ருத்ரசேனாக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு இந்த திருமண பந்தத்தால் குப்தாஸுக்கும் வாக்கடாக்காஸ்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது இந்த வாக்கடாக்காஸ் யாருன்னு பார்த்தோம்னா மத்திய இந்தியாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த ஒரு பிராமண ஷைவெட் ராஜ்யம் இவங்களோட தலைநகரமாக வத்ஸ்கூல்மாக இருந்திருக்கு பிரபாவதி குப்தாவை மணந்த ருத்ரசேனர் கொஞ்ச காலத்தில் இறந்ததுனால அவரோட மகனான துருவசேனாவை ஆட்சிக்கு கொண்டு வராங்க அப்போது அந்த துருவசேனாவோட வயசு வெறும் ஒன்று தான் இதனால் பிரபாவதி குப்தா துருவசேனாவுக்கு ஒரு ஆகுறாங்க அப்படி ஆனதுக்கப்புறம் இவங்க குப்தர்களோட ஓ ஏற்றுக்கிறாங்க அதாவது குப்தரோட ஆளுகைக்கு கீழே தன்னோட ராஜ்யத்தை இணைச்சிக்கிறாங்க இதோட விரைவால் திட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத இந்திய துணை கண்டமே குப்தரோட ஆளுகைக்கு கீழே வருது அதனால் இரண்டாம் சந்திரகுப்தரை ஒரு பேன் இந்தியா ரூலர்னே சொல்லலாம் இந்த பேன் இந்தியா ரூல் ஒரு இருபது வருஷம் தொடர்ந்துருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நிறைய கலாச்சார மாற்றங்களும் வணிக தொடர்பும் தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் நடுவில் ஏற்பட்டுச்சு சிதந்தா குகை ஓவியங்கள்லாம் இந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான் ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தரோட மறைவுக்கு பின்னாடி இந்த பேன் இந்தியா ரூல் அவங்களோட கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா அவரோட மகனான குமாரகுப்தா ஆட்சிக்கு வராரு இவரோட ஆட்சி காலத்தில் தான் புகழ்பெற்ற நலந்தா யூனிவர்சிட்டி நிறுவப்பட்டுச்சு குமாரகுப்தாவோட ஆட்சி காலத்தில் குறிப்பிடத்தக்க இன்னொரு நிகழ்வு என்னென்னா மத்திய ஏஷியாவிலேருந்து ஹன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடியினம் இந்தியாவோட வடமேற்கு எல்லையில் செட்டிலாக ஆரம்பிச்சுது இதை தெரிஞ்சுக்கிட்ட குமாரகுப்தா அவங்கள எதிர்த்து போராடி அவங்கள இந்தியாவை எல்லையை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி இருந்தாரு இந்த ஹன்ஸோட ஏற்பட்ட போரில் தான் குமாரகுப்தர் இறக்குறாரு அவருக்கு அப்புறம் அவரோட மகனான ஸ்கந்தகுப்தர் ஆட்சிக்கு வரார் இந்த ஸ்கந்தகுப்தர் ஹன்ஸை நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ராவின்ஸ்லேருந்து சுத்தமாக முறியடிச்சு துறத்துறாரு ஆனால் இவரோட காலகட்டத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வாணிகமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது ஸ்கந்தகுப்தரோட ஆட்சிக்கு அப்புறம் குப்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைஞ்சி வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சுது இவருக்கு அப்புறம் வந்த நிறைய அரசர்கள் குப்த பேரரசு ஆண்டு இருந்தாலும் குறிப்பிட்ற அளவுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே அவங்க சாதிக்கலை இந்த அரசர்களை தான் நாம் லேட்டர் குப்தாஸ்ன்னு சொல்கிறோம் இந்த லேட்டர் குப்தாஸோட கடைசி அரசரான தேவகுப்தாவை வீழ்த்தி தான் ஹர்ஷவர்தனா வர்தனா டைனஸ்டியை நிறுவிறாரு கிட்டத்தட்ட கிபி முந்நூறாம் ஆண்டு ஸ்ரீகுப்தரால் நிறுவப்பட்ட குப்த பேரரசு கிபி அறநூறாம் ஆண்டு தேவகுப்தரோட முடிவு வருது அடுத்ததாக குப்தரோட அரசியல் அமைப்பு பற்றி பார்க்கும்போது இவங்களும் ராஜா யுவராஜா மந்திரி மகாபலதிகிருத்தா கிராமபதின்னு வெவ்வேறு படிநிலையில் ஆட்சி பண்ணியிருக்காங்க இவங்களோட ஒட்டுமொத்த கிங்டமையும் ராஜ்யான்னு குறிப்பிட்றாங்க இந்த ராஜ்யத்தை நிர்வகிக்கிறது ராஜாவும் யுவராஜாவும் இந்த கிங்டமில் இருக்கிற பிராவின்சஸை புக்தினும் இந்த புக்தியை உப்பரிக்கான்ற ஆஃபிஷியல்ஸ் மூலயமா நிர்வகிச்சிருக்காங்க ஒரு ஒரு ப்ராவின்சஸையும் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் அதாவது விஷயான்னு பிரித்து அதை விஷயா பற்றி ஆயுக்தக்கான்ற அதிகாரிகள் மூலயமா நிர்வகிச்சிருக்காங்க இதோட கடைசி யூனிட்டாக வில்லேஜ் அதாவது கிராமா இருந்திருக்கு கிராமாவை கிராம பதி இல்லைன்னா கிராம அத்தியக்ஷான்ற அதிகாரிகள் மூலயமா நிர்வகிச்சிருக்காங்க அடுத்ததாக குப்தர்களோட பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும்போது இவங்க அடிப்படையிலே விவசாயத்தை சார்ந்த மக்களாக தான் இருந்திருக்காங்க அரசாங்கத்துக்கு அதிகப்படியான வருமானம் மக்களோட விவசாய பணத்துலேருந்து தான் வந்திருக்கு குப்தர்கள் அவங்களோட ஆளுமைக்கு கீழே இருந்த நிலங்களை மண்ணோட வளம் பொறுத்தும் மண்ணோட தன்மையை பொறுத்தும் வகைப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரிகேஷன்னு சொல்லப்படுற நீர்ப்பாசனத்துக்கு நிறைய முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க இவங்க கோதுமை அரிசி பருப்பு வகைகளை நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க அடுத்ததாக குப்தர்களோட வணிகத்தை பற்றி பார்த்தோம்னா இப்போ மேற்கு நாட்டோடையும் தென்கிழக்கு ஏசிய நாட்டோடையும் வணிக தொடர்பு வச்சுருந்துருக்காங்க விவசாயத்துக்கு அடுத்ததாக அதிகமாக கைவினை வேலைகள் செய்கிற கிராஃப்ட்மேன்ஸ் தான் இருந்திருக்காங்க அந்த கிராஃப்ட்மேன்ஸை அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு ஏற்ப நிறைய வகைப்படுத்தியிருக்காங்க இதுதான் ஜாதிகளாகவும் மாறியிருக்கு குப்தர்களோட காயின்ஸை பற்றி பார்த்தோம்னா இவங்க கோல்டு காப்பர் சில்வர் லெட்டுன்னு நிறைய விதமான காயின்களை வெளியிட்ருக்காங்க அது எல்லாத்துக்குமே மானிட்ரி வேல்யூ அதாவது பண மதிப்பு இருந்திருக்கு குப்தர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களை தினார்னு சொல்லுவாங்க பொதுவாக விவசாயத்துலேருந்து உற்பத்தி பண்ண பயிர்கள்லேருந்து ஆறில் ஒரு பங்கை அரசருக்கு வரியாக செலுத்துவாங்க இது மட்டும் இல்லாமல் கல்பித்தான்னு சொல்லப்படுற சேல்ஸ் டேக்ஸும் பிரத்தேயானு சொல்லப்படுற டோல் டேக்ஸும் உப்பரிக்கார்னு சொல்லப்படுற ஜென்ரல் டாக்ஸும் சாட்னு சொல்லப்படுற செக்யூரிட்டி டேக்ஸுன்னு நிறைய விதமான வரிகள் குப்தர்களோட ஆட்சி காலத்தில் வசூலிச்சிருக்காங்க அடுத்ததா குப்தரோட காலத்தில் மதங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா இங்கே வைஷ்ணவிசம்னு சொல்லப்படுற விஷ்ணு வழிபாடும் ஷைவிசம்னு சொல்லப்படுற சிவ வழிபாடும் புத்த வழிபாடும் சமண வழிபாடும் இருந்திருக்கு இந்த நாளத்தையும் விட பாகவதிசம்னு சொல்லப்படுற பாகவத சமயம் தழைத்தோங்கி இருந்துச்சு பாகவத சமயம்ன்றது கிருஷ்ண வழிபாட்டை குறிக்கிறது இந்து மதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே குப்தரோட காலத்தில் தான் அரங்கேறுச்சு இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா பாகவத சமயமும் வைஷ்ணவ சமயமும் வெவ்வேறு சமயமாக இருந்தது ஆனால் குப்தரோட காலத்தில் தான் பாகவத சமயத்தை வைஷ்ணவ சமயத்தோடு சேர்த்தாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கிருஷ்ணர் வேற விஷ்ணு வேறன்ற கருத்து தான் அது வரைக்கும் நிலவுச்சு ஆனால் குப்தரோட காலத்துக்கு தான் கிருஷ்ணர் விஷ்ணுவோட ஒரு அவதாரன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு கிருஷ்ணர் மட்டும் இல்லாமல் மத்சயா கூர்மா வராகா நரசிம்ம வாமனா பரசுராமா ராமா புத்தா கல்கின்னு பத்தும் விஷ்ணுவோட அவதாரன்றது குப்தர் காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் புத்தரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பலராமனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் சைவ சமயம் வைஷ்ணவ சமயம்னு இருந்த ரெண்டு பெரிய சமயத்தையும் ஒன்றா சேர்த்து இந்து மதம்ன்றதை உருவாக்குனது குப்தர்களோட காலகட்டத்தில் தான் தாந்திரிக் கல்ட்னு சொல்லப்படுற தந்த்ரா மந்த்ரா பிளாக் மேஜிக்ஸ் சூனியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு காளி வழிபாடு மனித பலி கொடுக்கறது போன்ற சடங்குகள்லாம் இந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான் குப்தரோட காலகட்டத்தில் அனிமிசம்னு சொல்லப்படுற விலங்குகள் வழிபாடும் சேவனிசம்னு சொல்லப்படுற இயற்கை வழிபாடும் இன்னும் பழக்கத்தில் தான் இருந்தது கங்கை நதி புனித நதி ஆனதும் குப்தர் காலத்தில் தான் பௌத்த சமயத்தில் ஹீனையான மகாயான தவிர மூணாவா வஜ்ரயான புத்திசமும் உருவானது குப்தர் காலத்தில் தான் இந்த வஜ்ரயான புத்திசம்னா ஒரு தாந்திரிக வழியில நிர்வாணாவை அடையிறதுன்னு குறிப்பிடுவாங்க இது மாதிரி குப்த பேரரசோட காலகட்டத்தில் தான் நிறையா மத சம்பந்தமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அடுத்ததாக அவங்களோட சமுதாயத்தை பற்றி பார்த்தோம்னா அது பேட்ரி அதாவது ஆணாதிக்க சமுதாயம் தான் நான்கு வர்ண அதாவது ஃபோர் ஃபோல்டு டிவிஷனை ரொம்ப ஆணித்தனமாக கடைபிடிச்சாங்க எஜுகேஷன் எல்லாருக்கும் இருந்தது ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருந்தது அவங்களோட தொழில் அவங்களோட வர்ணாவை பொறுத்து இருந்தது போனோகாமி பாலிகாமி சைல்டு மேரேஜ் டவுரி இது எல்லாமே நடைமுறையில் இருந்தது மொத்தத்தில் பெண்களோட நிலைமை சரியாக இல்லை இந்த வீடியோக்கான மேப்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க